சுவாமி, இப்போ இந்த கோயிலுக்கு வந்து பூஜைகள்லாம் செஞ்சு வழிபடுறோம். நீங்கள் அதுக்கப்புறம் ஒரு விக்கிரகம் கொடுக்குறீங்க. அந்த விக்கிரகத்தை வீட்டில் வச்சுக்கிட்டு வழிபடுறோம். அதுக்கப்புறம் எங்கள் பிரச்சனைகள்லாம் தீர்ந்ததுக்கப்புறம் இந்த விக்கிரகத்தை என்ன பண்ணணும், அதை கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்களேன். அது என்னன்னு எல்லாரும் பிஸ்னஸ்ஸு, குடும்ப கஷ்டங்களை தீர்றதுக்கு, அவரே ஓரோ காரியங்களும் நினைக்கிறது நடக்கிறதுக்கு வேண்டி தானே நாம் பூஜை பண்ணி இதெல்லாம் கொடுக்கறது. அது பூஜை பண்ணி கொடுத்துட்டு அவர் 41 நாள் இதெல்லாம் அவர் நாங்கள் செய்யண மாதிரி காரியங்களெல்லாம் செய்ய வேண்டது. அது செய்துட்டு அதுக்குள்ளாலே காரியங்களெல்லாம் நடக்கணும். நடந்துட்டால் சில ஆளுகளெல்லாம் பிஸ்னஸ் காரியத்துக்கெல்லாம் அதை அப்படி வச்சு அதுக்கு சாமிக்கு உண்டிய மாதிரி எல்லாம் வச்சு காரியங்களெல்லாம் பண்ணுறதுண்டு. அது பண்ணிவிட்டு அவருக்கு ஒரு லைஃப் டைம் அது ஒரு பாதுகாப்பு கிடைக்கிற மாதிரியே தான் அது அப்படி தானே வரும். இனி எல்லாம் நமக்கு இது இங்கே வைக்கிறதுக்கு கஷ்டம்னு வச்சா இங்கே கோவிலில் கொண்டு திரும்பி வச்சு அது பூஜை பண்ணி அது சமர்ப்பணம் பண்ணலாம். இனி அதெல்லாம் மேல்கொண்டு நமக்கு எல்லா காரியத்துக்கும் விஷ்ணுமாயா ஒரு பாதுகாப்பு வேணும்னு நினச்சிட்டா அது அங்கே வச்சு சாமியை கும்பிடலாம். அது ஏதோ காலம் வரைக்கும் இருக்கினாலும் அது வரைக்கும் சாமி அனுகிரகம் கிடைக்கும். நமக்கு எப்போ வேண்டாம்னு சொல்லணுதோ அந்த இடத்து டைமில் கோவிலில் கொண்டு வச்சுட்டா போதும்.